இப்போது ஜிஎஸ்டியில் வந்து இப்போ நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், இல்லை ஒரு கேமரா வாங்கியிருக்கேன், நான் வந்து 18% பே பண்ணியிருக்கேன். அந்த கடைக்காரரு பில்லு வந்து 3 மந்த்ஸ் ஒரு தடவை இல்லை மந்த்லி ஒரு தடவை அவர் வந்து கட்டிடுறாரு. இப்போது ப்ராடக்ட் வாங்குறவங்க வந்து இந்த பர்பஸ்க்காக வாங்குறாங்க. நார்மலாக மக்கள் இல்லாமல் ஒரு சின்னதாக ஜிஎஸ்டி பேப்பர் வச்சுருக்காங்க, ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து கிளைம் பண்ணலை, ஆனால் அவர் கட்டிட்டார் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு இவங்க அக்கௌண்ட்டில் இருக்குமா, இல்லை அந்த அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுவாங்க? அதாவது இப்போது அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நீங்களே வச்சுருக்கீங்களே, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டூடியோ நடத்துகிறீங்க, ஸ்டூடியோ வந்து ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கேமரா போய் வாங்க போகிறீங்க. வாங்க போகிறவட்ட என்ன சொல்லணுன்னா, நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், என்னுடைய பிஸ்னஸோட ஜிஎஸ்டி நம்பர் இது, இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், யாருக்கிட்ட, வாங்க போகிறவர்கிட்ட. அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா இது நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸுக்கு வாங்குற மாதிரி நினச்சிருவாங்க. அப்படி பர்சனல் யூஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த கிரெடிட்டை கிளைம் பண்ணவே முடியாது. இல்லை இது என்னோடய பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கேட்பாங்க. அந்த ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா, அந்த கிரெடிட் வந்து உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் உட்காந்துரும். எப்படி நமக்கு 26 AS வந்து உட்காருதோ அது மாதிரி இங்கே 2A அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் பேர் வந்து 2A. அந்த 2A வந்து இந்த டேட்டில் இந்த கம்பெனிக்காரர்கிட்ட இந்த மாதிரி கேமரா வாங்கியிருக்காரு, அதோட கிரெடிட் வந்து இவ்வளோ வேல்யூன்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் லெஜர்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்னு, அதில் வந்து உட்காந்துரும். நீங்கள் எப்போ பேமெண்ட் பண்ணணுமோ, இப்போ நீங்கள் இப்போ இந்த ஸ்டூடியோ மூலமாக வர இன்கமுக்கெலாம் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுவீங்க இல்லையா, அப்போ கட்டும்போது இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் சப்போஸ் இந்த கிரெடிட்டை வந்து கிளைம் பண்ணலை, ஒரு வருஷத்துக்குள்ளே கிளைம் பண்ணலை, அப்படி இல்லை அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச், இந்த மார்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக அதை கிளைம் பண்ணணும். இல்லை மார்ச்சை தாண்டிட்டால் எவ்வளோ நாள் அது அதிகபட்சம் நம்மளால் கிளைம் பண்ண முடியும்னா செப்டம்பருக்குள்ளே கிளைம் பண்ணலாம். அடுத்த வருஷத்தில் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கிளைம் பண்ணணும். செப்டம்பர் மாதமும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதிகபட்சமாக அடுத்த வருஷத்தில் செப்டம்பருக்குள்ளே கிளைம் பண்ணணும். நீங்கள் கிளைமே பண்ண முடியாது செப்டம்பர் தாண்டிட்டிங்கன்னா, அது இன்வேலிடு கிரெடிட் ஆகிடும். இந்த கிரெடிட்லேயே ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று B2B, இன்னொன்று B2C அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் தான் கேமரா கடை வச்சுருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டூடியோ இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ இவங்கெல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கும்போது B2B அப்படின்னு பில் பண்ணி கொடுத்துருவேன். அதை நான் ரிஜிஸ்டர் நான் என்னோட ஜிஎஸ்டி ரிட்டர்னில் ஃபைல் பண்ணும்போது இதெல்லாம் B2B ட்ரான்சாக்ஷன்னு போட்டுருவேன். B2C அப்படின்னா நார்மலாக இந்த அவங்களோட ஓன் யூஸ்க்காக வாங்குறாங்க இல்லையா, அவங்களாம் B2C. இப்போ இந்த B2C உள்ள கிரெடிட் எதுக்குமே அவங்களால கிளைம் பண்ண முடியாது. இட் மீன்ஸ் ஆல்ரெடி அது கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களாம் எண்டு கன்சியூமர் ஆகிடுவாங்க. இப்போ நீங்களும் யூஸ் தான் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதனால் இந்த ஸ்டூடியோ வந்து எண்டு யூஸராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கிரெடிட்டு. இப்போது ஒரு ஜிஎஸ்டி பதிவு பண்ணணும்னா என்னென்ன மாதிரி நடைமுறைகள் இருக்குது? ஜிஎஸ்டி வந்து பதிவு பண்ணணும்னா உரிமையாளர் ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னா அவரோட பான் கார்டு, அவருடைய ஆதார் கார்டு, அப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட், எங்கே பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்களோ அதோட வாடகை ஒப்பந்தம், அதுக்கப்புறம் இபி கார்டு, இதெல்லாம் வேணும். ப்ளஸ் அவங்களோட கம்பெனி பேர் என்ன, அப்புறம் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கங்கிறத வந்து நம்ம சொல்லணும். இதில் மக்கள்கிட்ட இன்னொரு வகையான புரிதல்களும் இருக்குது, அதாவது தவறான புரிதல்கள் இருக்குது. என்னென்னா 40 லட்சரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி கார்டு, அதாவது ஜிஎஸ்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. 40 லட்சங்கிறது எல்லா வகையான எல்லா வகையான தொழில்களுக்கும் இல்லை, அதாவது குட்ஸு சம்மந்தப்பட்டது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபேன் வாங்கி விற்கிறது, இல்லை பலசரக்கடை வச்சுருக்கிறது, இல்லை அதாவது குட்ஸு சம்மந்தப்பட்ட எல்லாமே பொருள் வாங்கி விற்கிற எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வந்து 40 லட்சரூபா. சர்வீசஸ்னால் இப்போ அயர்ன் பண்ணுறவங்க, இப்போ நீங்கள் ஸ்டூடியோ நடத்துகிறவங்க, எங்களை மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, ஆர் இப்போ இந்த ஃபெசிலிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, சேவை வரி எல்லாத்துக்கும் 20 லட்சம்தான், அவங்களுக்கு 40 லட்சம் கிடையாது. அப்போது சேவை பண்ணுறவங்களோட வருமானம் வந்து 20 லட்சத்துக்கு மேலே தாண்டிட்டாலே அவங்க கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். பொருள் வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து 40 லட்சரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது இருக்குது. இப்போது ஜிஎஸ்டி இப்போ எப்படி கிளைம் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் சொல்லிவிட்டுங்க. கிளைம் பண்ணுறதுனா நம்ம இன்புட் எப்படி பதிவு பண்ணுறது நம்ம வாங்குறது,
அதான் இப்போது நீங்கள் இந்த மாதிரி அதுவும் டைரெக்டாக ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். gst.gov.in அப்படிங்கிறது வெப்சைட்டோட பேர். அது உள்ளே போனீங்கன்னா பேன் நம்பர் கேட்கும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எப்படி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் மாதிரி ஈஸியாக இருக்காது. இன்கம் டேக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறத விட கன்சல்டண்ட்டை கொடுத்து பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் நிறையா கேள்விகள் கேட்கும். நீங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணுறீங்களா, ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா, அப்புறமா வந்து நீங்கள் இன்புட் சர்வீஸ் ரிசீவ் பண்ணுவீங்களா, இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால் கன்சல்டண்ட்டை வச்சு பண்ணுறது நல்லது. பட் என்னெல்லாம் வேணும் அப்படின்னா உங்கள் பான் கார்டு, ஆதார் கார்டு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் இபி கார்டு, பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட சைனும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ தட் அவங்க என்ன பண்ண முடியும்னா ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 3 days வந்துடும். இப்போ வந்து வீட்டில் ஒரு பகுதி ஆஃபீஸாக இருக்குன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் அதெல்லாம் வேணுமா? ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த உங்களோட சொந்த வீடாக இருந்ததுன்னா உங்களோட சொந்த வீட்டு பத்திரத்தை, ப்ராப்பர்ட்டி டேக்ஸையும், வாட்டர் டேக்ஸு இல்லது இபி ரெண்டையுமே நீங்கள் கொடுத்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். சொந்த வீடு இல்லை, ரெண்டலில் தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி வாங்கிதான். ஏன்னா அதில் ரெசிடென்சியல் பர்பஸ்ன்னு மட்டும்தான் இருக்கும். ரெசிடென்சியல் பர்பஸ்ன்னு மட்டும் இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ஆஃபீஷியல் இல்லை ரெசிடென்ஸ் கம் ஆஃபீஷியல் அப்படின்னு இருந்தால் கூட ஓகே. ஓ, அவர்கிட்டருந்து ஒரு சைன் பண்ணி ஒரு ஆமாம் ரெண்டல் அக்ரிமெண்ட்லேயே ரெசிடென்ஸுன்னு மட்டும் இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் ரெசிடென்ஸ் கம் ஆஃபீஸ் அல்லது ஆஃபீஷியல் பர்பஸ்க்காகவும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வார்டிங் இருந்ததுன்னா ப்ராப்ளமே இல்லை, தாராளமாக. இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே ஓகே. அப்போ இபிலாம் வந்து அந்த மாதிரி இருக்காது இல்லையா? இபி பிரச்சனை இல்லை. இபி வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்டூடியோலாம் ஒன்றும் இல்லை, இது நீங்கள் வீடு தான் மெயினாக யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஃப்ரீலான்சருங்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு ரிஜிஸ்டர்டு பிளேஸாக வச்சு பண்ணுறீங்களே தவிர இதுக்கு நீங்கள் வந்து கமர்ஷியலுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் கமர்ஷியலுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிற இபி வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறதில்ல, யூட்டிலைஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் தேவையில்லை. நான் சொல்கிறது ஃபார் ஃப்ரீலான்சர். இப்போ இதே நீங்கள் ஸ்டூடியோவே போட்டாகணும், ஒரு கம்பெனியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே வைக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ கமர்ஷியலுக்கு நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஈவன் தோ ரெசிடென்சியலில் இருந்தாலும் ஃப்ரீலான்சராக இருக்கும்போது தேவைப்படாது. ஓகே, வீட்டிலே இருப்பாங்க, வெளியிலே இருப்பாங்க. ஆமாம். இப்போ அவங்க எங்கே வேணாலும், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை வந்து இங்கேயும் எடுத்துகிட்டு வருவீங்க, சப்போஸ் நீங்கள் வேறு எங்கேயா போய் எடுக்கணும்னா கூட அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ அப்போ வந்து இது நிலையான இடம் இல்லை. இதே நீங்கள் ஒரு இதை ஸ்டூடியோவாக மாற்றிட்டீங்க, எல்லாரையும் நீங்கள் இங்கே கூப்பிட்டு வச்சு தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து கமர்ஷியலாக மாற்றணும். ஓகே ஓகே, அந்த மாதிரி வரும். இது ஜிஎஸ்டிக்கு வந்து இந்த மந்த்லி பே எல்லாமே. ஸோ ஜிஎஸ்டி ஃபைலிங் வந்து எவ்ரி மந்த்து நம்ம ஃபைல் பண்ணணும். இதில் ரெண்டு வகையான ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று காம்போசிஷன்னு சொல்லுவாங்க. காம்போசிஷன்னா சின்ன சின்ன தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட டர்ன்ஓவர் வந்து 1,50,00,000 வருஷத்தில், 1,50,00,000 உள்ளே இருக்கணும். இப்போ நம்ம அந்த பலசரக்கு கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் அவங்க போய் அவங்ககிட்ட போய் நீங்கள் ஜாமான் வாங்கினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே கணக்கெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு பில் போட்டு பக்காவாக, இப்போ தான் நிறையா சிஸ்டம்லாம் வந்துருச்சு. பட் இன்னமும் அந்த அண்ணாச்சி கடையெல்லாம் போனீங்கன்னா சிட்டையில் எழுதி கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதம் இந்த வருஷத்தில் 3 ஒரு தடவை, ஏப்ரல் மே ஜூன் 3 உனக்கு மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் ஆனிச்சு, அந்த சேல்ஸுக்கு 1% கட்டினா போதும். வெறும் 1%, 0.5 கட்டினா போதும். ஆனால் அவர்னால் அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அவங்க கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த 1% வந்து உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க, கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. நானே என்னோடய ப்ராஃபிட்டுக்குள்ளே அந்த 1% வச்சுக்கிட்டு நான் கட்டி விட்டுருவேன். இது காம்போசிஷன் ஸ்கீம். இவங்க 3 ஃபைல் பண்ணால் போதும். ரெகுலர் ஸ்கீம்ங்கிறது வந்து எவ்ரி மந்த் அவங்க பேமெண்ட் பண்ணி ஆகணும். 1,50,00,000 மேலே உள்ளவங்க மாதம் மாதம் வந்து டிக்ளேர், அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 சொல்லுவாங்க. அது என்னென்னா நான் யார் யாருக்கெல்லாம் சேல் பண்ணியிருக்கேங்கிறத மாதம் மாதம் டிக்ளேர் பண்ணுறது. 1,50,00,000 உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து 3 ஃபைல் பண்ணால் போதும். ஆனால் பேமெண்ட்டு வந்து மாதம் மாதம் பண்ணோம். இந்த பேமெண்ட்டுங்கிற ஃபார்ம் தான் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3B ரிட்டர்ன்ஸில் வந்து எல்லா மாதமும் மாதம் மாதம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கோம்,
என்ன நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம், பேலன்ஸை நமக்கு எவ்வளோ இருக்குது அதை நம்ம கட்டணும், வித்தின் 20ஆம் தேதிக்குள்ளே கட்டணும். இப்போ அதை தமிழ்நாட்டுக்கு வந்து 22ஆம் தேதியாக மாறியிருக்கு போன மாதத்துலேருந்து. ஸோ 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம். 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டலை அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா பெனால்ட்டி. நில் ரிட்டனாக இருந்தால் கூட, நில் ரிட்டன்னா என்னத்தம், எனக்கு அந்த மாதம் சேல்ஸும் இல்லை அந்த மாதமும் பர்ச்சேஸும் இல்லை அப்படின்னா கூட ஃபைல் பண்ணிடணும். ஃபைல் பண்ணலைன்னா 40 ரூபா பெனால்ட்டி வரும். அதனால் அவங்க சொல்கிறது என்னென்னா ஃபைல் பண்ணு, அவ்வளோதான். ஸோ ஃபைல் பண்ணிட்டால் ப்ராப்ளமே இல்லை. ஏன் ஃபைல் பண்ண சொல்கிறாங்கன்னா, இவர் இப்போ நான் ஃபைல் பண்ணலைன்னா நீங்கள் என்கிட்ட என்ன வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போது நான் ஃபைல் உங்கள்கிட்ட நான் பர்ச்சேஸ் உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் டிக்ளேர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும், இல்லைனா உங்களுக்கு தெரியாது. அப்போது உங்களால் என்ன பண்ண முடியாது, எனக்கு கொடுத்த டேக்ஸை வந்து நீங்கள் க்ளைம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணுது, ஃபைல் பண்ண ஃபைல் பண்ண. ஏன்னா மக்கள் வந்து இத்தனால அந்த லேசினஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வாங்குவாங்க அப்புறம் கேட்கும்போது கட்டிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தது. இப்போ அது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நில் ரிட்டன் அப்படிங்கிறப்போ அதை ஃபைல் பண்ணணும், இல்லை இப்போ என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னா 3 மாதத்துக்கு கூட பண்ணிக்கலாம் இல்லையா? இல்லை அதுதான், அதாவது 3 மந்த்ஸ் ஒன்ஸுங்கிறது அந்த காம்போசிஷன் ஸ்கீமில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் 3 மந்த்ஸ் ஒன்ஸு. காம்போசிஷன் ஸ்கீமில் இல்லாமல் ரெகுலர் ஸ்கீமில் இருக்கிறவங்க அந்த ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறது வந்து எல்லா மாதமும், 3B பேமெண்ட் பண்ணுற ஒரு வகையான ஃபார்ம்ஸ், அதை வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணி தான் ஆகணும் எல்லா மந்த்தும். அதில் என்ன பண்ணணுன்னா, எனக்கு பர்ச்சேஸ் இல்லை சேல்ஸ் இல்லைங்கிறத எவ்ரி மந்த்து ஃபைல் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, ஈவன் தோ நில் ரிட்டனாக இருந்தாலும். ஆனால் இப்போது இந்த ஏப்ரல்லேருந்து புது ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 3B ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 2 அப்படிங்கிற ஸ்கீம்லாம் இல்லாமல் இப்போது சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த சிம்பிளிஃபை பண்ணலன்னா ரிட்டன் 1 அப்படின்னு இருக்கும், அதில் அன்னெக்சர் 1 அன்னெக்சர் 2 அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நான் நில் ரிட்டன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா போதும் கவர்மெண்ட்டுக்கு. அந்த வாட்ஸ்அப்பில் இது டெக்ஸ்ட் மெசேஜில் ஒரு எஸ்எம்எஸ்ஸு, அந்த நம்பருக்கு இந்த மாதம் எனக்கு பர்ச்சேஸ் இல்லை சேல்ஸ் இல்லை நில் ரிட்டன் ஃபைல் பண்ணுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நில் ரிட்டன் ஃபைல் ஆகிடும். அது இந்த வரப்போகிற ஏப்ரல்லேருந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களும், அதாவது கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுதுன்னா, எப்படிலாம் மக்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்னால் நிறையா ப்ராப்ளம் இருக்கும். எப்பயுமே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும்போது பல ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபைன் டியூன் ப்ராசஸ் வந்து இன்னும் போய்கிட்டு இருக்குது, இன்னும் 1 வருஷம் கூட ஆகலாம். பட் நில் ரிட்டனை வந்து இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ அவங்க வந்து ஜஸ்ட்டு எஸ்எம்எஸ் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். சூப்பர். ரிட்டன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். ஆமாம், பட் கண்டிப்பாக எஸ்எம்எஸ் அனுப்பணும். அந்த எஸ்எம்எஸ் அவங்ககிட்ட போய் ரீச் ஆகிட்டு அவங்க ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க ஓகே அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃபைல் ஆகிடும். ஓகே. தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.